நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். இந்த பூமி பஞ்சபூதி சக்திகளான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றால் ஆளப்படுவது. இதில் காற்று எனும் பஞ்சபூதத்துக்கு அடுத்து மரங்கள், விலங்கினங்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருப்பது தண்ணீர் மட்டும்தான். பஞ்சபூதங்கள் அனைத்துமே இறைத்தன்மை கொண்டது என்றாலும் உயிர்களுக்கு தாகத்தை தீர்த்து இன்னப்பிற வகையில் உதவும் இந்த தண்ணீருக்கும் நமது வீட்டில் லட்சுமி குடிக்கொள்வதற்கும் சில தொடர்புகள் உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. இயற்கையின் ஒரு அற்புதமான கொடை மலை. இந்த மலைக்கு காரணமாக வருண பகவான் வேத காலங்களில் இருந்தே வழிபடப்படுவார். இந்த மலைப்பொழிவு அதிகளவில் பெய்து ஏரிகளையும் குளங்களையும் நிரப்பி மலைப்பகுதிகளில் அருவியாக கொட்டி நதியாக உருவெடுத்து இறுதியில் கடலில் சென்று கலக்கிறது. மக்களின் நலனுக்கான வர்ண பகவான் மலை பொழிகிறார். ஆனால் அதை உணராத மக்கள் அந்த நீரை தேவையில்லாமல் வீணடித்து வர்ண பகவானின் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். ஈசானிய மூலையில் கிணறு வெட்டுவதில் தொடங்கி பல விதத்திலும் நீருக்கும் நமது வீட்டில் உள்ள தெய்வத்திற்கும் தொடர்பு உள்ளது. தண்ணீரை அளவுக்கு அதிகமாக வீணடிக்கும் இல்லங்களில் செல்வத்தின் மூல அம்சமான லட்சுமி தேவி வாசம் செய்ய மாட்டாள். செல்வ சேமிப்பு இல்லாமல் பலவிதமான செலவுகளும் ஏற்படும். இது பல பேரின் வாழ்வில் கண்ட அனுபவம் உண்மையும் கூட. அதனால் எல்லோருமே வீட்டில் இருக்கும் தண்ணீரை வீணடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீடுகளில் உள்ள குழாய்கள் மற்றும் தொட்டுகளில் ஏற்படும் நீர்க்கசிவை உடனுக்குடன் சரி செய்து விட வேண்டும். இப்போது நமது பயன்பாட்டுக்கென்று இருக்கும் நீரையும் இனி வரப்போகும் மழைக்காலங்களில் பெய்ய போகும் மழையின் ஒவ்வொரு துளி நீரையும் நமது ஒவ்வொரு நொடி மூச்சாக பாவித்து தண்ணீரை சிக்கனப்படுத்தி நமக்கும் பிறருக்கும் உதவுமாறு செய்பவர்கள் அந்த வர்ண பகவானின் அருளுக்கு பாத்திரம் ஆவார்கள். அவர்களுக்கும் அவர்கள் வாழும் ஊரிலும் நீருக்கும் பஞ்சம் ஏற்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.